யோகி ராம் சுருத்குமார் அவர்களுடைய திவ்ய சரித்திரம் பார்த்துன்னு வரோம். யோகி ராம் சுருத்குன்வர் அருணாச்சலத்திலிருந்து புறப்பட்டு நேராக பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அரவிந்தரை சந்திக்கிறதுக்காக போகிறார். ஆனால் அங்கே அரவிந்தரை சந்தித்து அவரால் பேச முடியல. அதனால் வெறும்னு அங்கே இருந்துட்டு யோக நிலையில் இருக்கக்கூடிய அரவிந்தரை தரிசனம் பண்ணுறார். அங்கே இருக்கிற சாநித்தியமே ராம் சுருத்குன்வரை இன்னும் ஆழமாக வேறொரு நிலைக்கு எடுத்துன்னு போனது. மகரிஷியோட நேரடியாக சரிங்கிற வார்த்தையும் அரவிந்தரோட யோகமும் எங்கேயோ பெரிய மாற்றத்தை அவருக்குள்ளே நிகழ்த்தித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய அகக்கதவுகள் திறக்க ஆரம்பித்தது. அரவிந்தர் எழுதின புத்தகங்களோடு அங்கேருந்து கிளம்பி திருப்பியும் தஹியாவுக்கு கிளம்பி வரார். மறுநாள் அவர் வந்து வேலை பார்த்த அந்த பள்ளிக்கு போகும்போது அவர் அந்த பள்ளியிலிருந்து மாற்றப்பட்டது தெரியறது. நேரடியாக அந்த பள்ளியை நடத்துகிறவர்கிட்டயே போய், நீங்கள் இந்த குழந்தைகளுக்கு அடிப்படை வசதிகள் கூட செஞ்சு தராமல் இருக்கீங்க, அதனால தான் இந்த பள்ளியை சரி செஞ்சு சரியாக நடத்துங்கோன்னு சொன்னேன். ஆனால் நீங்களும் என்னை பழி வாங்குற மாதிரி என்னை வேற ஊருக்கு தூக்கி அடிக்கிறீங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறார். சில மாதங்கள் நவல்காட் அப்படிங்கிற ஒரு உயர்நிலை பள்ளியில் மாற்றலாகி போகிறார். 6/12/1948 வருஷம் அங்கே இணையிறார். அங்கேயே ஒரு வீடு எடுத்து மனைவி குழந்தைகள் எல்லாரையும் அங்கேயே அழைச்சிக்கிறார். வெளி உலகத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ரொம்ப சர்வசாதாரணமாக சரிப்படுத்தின்னு இருக்கார். அதே சமயத்தில் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஜுவாலை அது எப்பவும் சுழன்னுட்டே இருக்கு. அவருக்கு ரமண பகவானுடைய அருளானது அவருக்குள்ள ஒரு பெரிய பாய்ச்சலை ஏற்படுத்தின்றிருந்தது. எந்த ஊரில் இருந்தாலும் ரமண பகவானுடைய அந்த சரிங்கிற வார்த்தையும் அந்த சுடர் விடுற அந்த முகமும் நெஞ்சில் அப்படியே அவருக்கு ஆழமாக பதிஞ்சிருந்தது. ஆனால் அதே நேரம் அந்த பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராக இருக்கிறதுனால எல்லா பொறுப்புகளையும் எடுத்துட்டு எல்லாம் சிறப்பாக பண்ணின்னு வரார். அவருக்கு வீட்டுக்கு வரும்போது குழந்தைகள் எல்லாம் ஓடி வந்து அவரை கட்டிக்குமா. ராமரஞ்சனி தேவி அப்பா சுத்தம் பண்ணிட்டு சட்டையெல்லாம் மாற்றிட்டு வருவார் அப்படின்னு சொன்னால் கூட குழந்தையெல்லாம் என் தெய்வம், என் ராமரும் கிருஷ்ணரும் எனக்கு முக்கியமாச்சே அப்படின்னு அந்த குழந்தைகளை கொஞ்சம் வாராம். திருப்பி திருப்பி சுவாமி விவேகானந்தர், ராம் தீர்த்தர், அரவிந்தர், ரமணர், சங்கரர் அவளோட புத்தகங்களை படித்தபடியே இருப்பாராம். சட்டுன்னு ஒரு நாள் தன்னுடைய உணவு முறையை மாற்றிக்க ஆரம்பிச்சிட்டார். சமைச்ச உணவுகள் அவர் அவ்வளவா எடுத்துக்கிறது மறுத்தார். சுரக்காயை பாலில் சர்க்கரையோடு கலந்து தான் எடுத்துப்பாராம். உப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்க ஆரம்பித்தார். தானியங்களையும் ஒதுக்க ஆரம்பித்தார். எப்போல்லாம் பழங்கள் கிடைக்கிறதோ பழங்களும் பாலும் மட்டுமே எடுத்துகிட்டு இருந்தார். ஒரு நாள் ராமரஞ்சனி தேவிக்கு அவர் இப்படிலாம் சாப்பாட்டு விஷயத்தில் மாறினது கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்தது. நீங்கள் ஏன் நான் சமைச்ச உணவை எடுத்துக்கிறதில்ல, என் மேலே ஏதாவது கோபமா அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு இல்லை தேவி, என்னால் இனி ருசியோடு இருக்கிற உணவை சாப்பிட முடியும்னு தோணலை. ஏன்னா என் மனசு ருசியை விட்டுடுத்தோ, மெல்ல மெல்ல எனக்கு என்ன எடுத்துக்கணும்னு உள்ளேருந்து உத்தரவு வருதோ அதை தான் என்னால் எடுத்துக்க முடியறது. உன் மேலே எனக்கு என்ன கோபம் அப்படின்னு சொல்லி சுரத் அன்போடு பேசுகிறார். அதே மாதிரி ராமரஞ்சனி தேவி ஒரு சமயம் கோவிலுக்கு போகலாம் வாங்கோ அப்படின்னு கூப்பிட்றா. நீ போயிட்டு வாமா, உனக்கு எதுக்காக கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற கேள்வியை ராம் சுருத்குன்வர் தன்னோட மனைவியை பார்த்து கேட்குறார். ஒரு மனைவிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கடவுளை பார்க்கத்தான் அப்படின்னோடனே, அப்படி உனக்கு கடவுளை தான் பார்க்கணுன்னா உன் கடவுளை எனக்குள்ளே பாரு அப்படிங்கிறார். ராமரஞ்சனி தேவிக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப வியப்பாக இருந்தது. ராம் சுருத்குன்வர் உடனே, இது கர்வம் இல்லை தேவி, இருக்கிறது தான் சொல்கிறேன், எனக்குள்ளேயே நீ பார்க்கலாம், அது இங்கே தான் இருக்குது, அதை நான் உணர்றேன், இன்னும் சில விஷயங்களை என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மௌனமாக இருக்கார். கொஞ்ச நேரத்தில் சரிவா கோவிலுக்கு போகிறான்னு எல்லாரையும் கூட்டின்னு போகிறார். எல்லாம் கோவிலுக்கெலாம் கூட்டின்னு போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு கூட்டின்னு வர்றார். அதே மாதிரி குழந்தைகளுக்கு பாடங்களை சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறார். முதல்ல ராமா அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம்தான் அக்ஷராபியாசம். எதை எழுதினாலும் முதல்ல ராமான்னு எழுதுங்கோன்னு எல்லாருக்கும் அறிவுரை சொல்லுவார். தன்னுடைய மகனான அமிதாப்பை ஒரு தடவை நர்தராவுக்கு கூட்டின்னு போயிட்டு அங்கே இருக்கிற கங்கையில் துள்ளி குதிக்கிற மீனை காமிக்கிறார்.
மகன் கிட்ட சொல்கிறார், ஒருபோதும் மீனை நீ சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டோம். அது மட்டும் இல்லை, பொய் சொல்லக்கூடாது, ஒருபோதும் கடவுள்கிட்ட கடவுளை தவிர வேறு எதையும் நீ கேட்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறார். அவர் பள்ளிக்கூடம் போகும்போது எல்லா ஆசிரியர்களை விட இவர் மேலே எல்லாருக்கும் ஒரு பிரியம் இருந்தது. எல்லாரும் இவர்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தா. பீடி சிகரெட் பிடிச்சபடி யாராவது இவர் முன்னாடி வந்தால் இவர் உடனே அவங்கக்கிட்ட இந்த பழக்கத்தை விட்டுடுங்கோ அப்படின்னு நிறைய அறிவுரை சொல்லுவார். அவர் எப்போவும் தன்னோட தோளில் ஒரு பையை வச்சிருப்பார். அதில் வந்து சில புத்தகங்கள், உலர் பழங்கள், நெல்லிக்காய், சில எலுமிச்சம் பழத்தை எல்லாத்தையும் வச்சுட்டுருப்பார். தானும் அதெல்லாம் எடுத்துப்பார், எல்லாருக்கும் கொடுப்பார். பள்ளியில் யாராவது சட்டுன்னு ஒரு மாணவன் மயக்கம் அடைஞ்சிட்டா மெல்ல அந்த மாணவனை தொட்டு சரி பண்ணுவார். எலுமிச்சம் பழத்தில் உப்பை சேர்த்து எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு கொடுப்பார். வயிற்று வழியில் துடிக்கிறவாளுக்கு சில சமயம் மண் சிகிச்சை கூட பண்ணி கொடுப்பாராம். இவருடைய வேலை பார்த்த மித்த ஆசிரியர்கள் எல்லாரும் இவருடைய ஆங்கிலத்தையும் கணித அறிவையும் பார்த்து ரொம்ப பொறாமையாகவே இருக்குமா அவளுக்கு. ஆனாலும் இதெல்லாம் இவர் கவனிக்காமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பார். பள்ளியில் ஒவ்வொரு பூஜையின் போதும் இவருடைய பிரசங்கம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஒரு சமயம் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் கூப்பிட்டு சின்ன அழகான ஒரு உரையை நிகழ்த்துறார். என்ன சொன்னார்னா, அதில் நீங்கள் எதையாவது தேட நினச்சா உங்களுக்குள்ளேயே தேடுங்கோ. நான் ஏதோ பெரிய விஷயத்தை சொல்ல போகிறேன்னா நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை தேடுங்க. வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அசுத்தம் உங்களை ஒன்றுமே பண்ணாது. அது உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப சின்ன பங்கு தான் வகிக்கிறது, வெளி உலகங்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த பொறாமை, வன்மம், அவமானப்படுத்துறது, கடும் சொற்கள் பேசுறது, தன்னை மென்மையானவனாக காட்டிக்கிறதுக்காக விதவிதமாக நடிக்கிறது, கபடம், இதெல்லாத்தையும் கவனிங்கோ. அதோட தாக்கத்தை நீங்கள் ஏற்றுக்காதீங்கோ. உங்களை உங்ககிட்ட அந்த குணம்லாம் இருந்ததுன்னா அது என்ன பண்ணும் தெரியுமா? அது இறைவனை தேடுறதுங்கிற அந்த விஷயத்துலேருந்து உங்களை தள்ளி வைக்கும். இறைவன்கிட்டருந்தே உங்களை தள்ளி வைக்கும். நீங்கள் இதை ஒதுக்கினாலே போதும், அந்த ஒழுக்கங்கிறது சொல்லி கொடுக்காமலேயே வந்துடும். அங்கே நான் ஒழுங்காக இருக்கேன் அப்படின்னு கூட சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது அப்படின்னு பேசுகிறார். பள்ளி மாணவர்கள்லாம் ஒரு சமயம் ஆசிரியர்களை வச்சு ஒரு நாடகம் நடத்தினான். அதில் இவருக்கு யுதிஷ்டர் வேஷத்தை கொடுக்குறா. அதை தான் இவர் பண்ணணும்னு கேட்குறார். ராம் சுரத் குன்வரும் தத்ரூபமாக அப்படியே யுதிஷ்டர் மாதிரி அச்சு அசலாக நடித்து கொடுக்குறார். இந்த மாதிரி அவரோட வாழ்க்கை போயின்னு இருந்தது. தன்னோட வீடு, தன்னோட பள்ளின்னு அவர் இருந்தால் கூட ரமணரை பார்க்கணுங்கிற ஆசை தகிச்சின்றே இருந்தது உள்ளுக்குள்ள அவருக்கு. அது 1949 வருஷம். ராமரஞ்சினி தேவியை கூப்பிட்றார். கொஞ்ச நேரம் மௌனமாக இருக்கார். அவர் மௌனமாக இருந்ததை பார்த்த உடனே தேவிக்கு பயமாக இருந்தது. எப்போதுமே அவர்கிட்ட ஒரு பிரியம் இருக்கும். இந்த பிரியம் நம்மளை விட்டு எங்கேயாவது போயிடுமோ அப்படிங்கிற பயம் ராமரஞ்சினி தேவிக்கு இருந்தது. அவருக்கும் ராமரஞ்சினி தேவி இருக்கக்கூடிய அந்த நிலையும் அவளுக்கு இருக்கிற பயமும் அவருக்கும் நல்லா புரிஞ்சுது. தனக்குள்ளே நிகழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அக வேள்வியை சில சமயம் புரிய வைக்கணும்னு நினைப்பார். ஆனால் அந்த விஷயம் இந்த புரிதலுக்கெல்லாம் அப்பால் ஒரு நிலையில் இருக்குங்கிறது அவருக்கு தெரிஞ்சது. அதை எப்படி உணர்த்த முடியும்? அதனால் சில சமயம் மௌனமாகவே இருந்துருவார். சட்டுன்னு அன்னைக்கு மௌனத்தை கலைக்கிறார். ராம்தேவி, நான் திருவண்ணாமலைக்கு போகிறேன். எனக்கு என்னோடய குருவை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது. நான் பார்த்தே ஆகணும். ஏன்னா எனக்குள்ளே ஒரு நிலை கொள்ளாத தவிப்பு ஒன்று இருக்குது. போன அது விரட்டின்றே இருக்குது. அதனால் நான் போகிறேன் அப்படிங்கிறார். ராமரஞ்சினி தேவியால் அதை மறுக்கவே முடியல. ஏன்னா அவர் வந்து தன்னோட குருவான ரமண பகவானை பற்றி சொல்லும்போது அவரோட முகம் எப்படி ஜொலிக்கிறதுங்கிறது அவளை பார்த்துருக்கா. அதனால் அவர்கிட்ட எதுவுமே பேச முடியல. அவரும் பேச முடியாமல் தான் இருந்தார். ராம்சுரத் குன்வரோட அருகாமை அவளை அமைதிப்படுத்தித்து. ராம்சுரத் குன்வருக்குள்ள நடந்துட்டு அந்த விஷயமானது நம்மளோட புரிதலுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருந்தது. அவர் என்ன சொன்னாலும் ராம்ரஞ்சினி தேவிக்கு முதல்ல பயமாக தான் இருந்தது. இருந்தாலும் அவளுக்குள்ளே இருந்த அந்த சக்தியானது விரைஞ்சு வந்து அவளை சமணப்படுத்தித்து. திருவண்ணாமலையை நோக்கி கிளம்புறார் திருப்பியும் ராமசுரத் குன்வர்.
ஆனால் முதல்ல பாண்டிச்சேரிக்கு போகிறார். அங்கே அவரால் கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. அது நல்ல கோடை காலம். திருவண்ணாமலைங்கிறது ஒரு கந்தக பூமி, கொதிச்சபடியே இருந்தது. நேராக திருவண்ணாமலைக்கு போகிறார். ஆசிரமத்துக்கு நுழைஞ்ச உடனே அவருக்கு ஒரு பேர் அதிர்ச்சி இருந்தது. என்னென்னா, ரமண பகவானுக்கு புற்றுநோய் தாக்கியிருந்தது. அதனால் முன்ன மாதிரி பகவானோட தரிசனம் ரொம்ப சுலபமாக கிடைக்கல. திருவண்ணாமலை மலைப்பாதைகள்லேயும் பாறைகள்லேயும் உட்கார்ந்து தனியாக அழுதுண்டே இருந்தார். அவர் நான் சரீரம் அல்ல அப்படின்னு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிட்டு இருந்தா கூட அவரை இப்படி பார்க்கறதுங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எல்லாரும் கண்ணீர் உதித்தபடியே இருக்கா. இவர் ராம்சுரத்குன்வரும் பகவானை தரிசனம் பண்ணலான்னு ஆசிரமத்துக்குள்ளே போகிறார். பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு உண்டான நேரமும் ஒதுக்கப்பட்டது. எல்லாரும் மெல்ல நுழைஞ்சி அங்கே போய் பார்க்குறா. ராம்சுரத்குன்வரும் மெதுவாக எட்டி பார்க்குறார். எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தராக நமஸ்காரம் பண்ணிட்டு அவாவா ஒரு இடத்துல உட்காந்துக்கிறா. பகவான் வந்து கொஞ்சம் சாய்மானத்தோட, படுக்கவும் இல்லாமல் உட்காரவும் இல்லாமல் ஒரு மாதிரி படுத்துட்டுருந்தார். கைகளில் கட்டு போடப்பட்டிருந்தது. ராம்சுரத்குன்வர் பகவானோட முகத்தையே பார்த்து, திருமுகத்தையே பார்த்துட்டுருக்கார். அந்த முகமானது அருள் பொங்குற கண்களோட அப்படியே பிரகாசமாக இருந்தது. அவருடைய திருமுகம் மலர்ந்து போயிருந்தது. எந்த நோய் இருந்தால் என்ன, அதுக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அருணாச்சல பிரம்மங்கிற ஞான அக்னியோட இருக்கோங்கிறத காமிச்சுட்டே இருந்தார். அவரோட அந்த முகமானது ராம்சுரத்குன்வர் மேலே பொழிஞ்ச மாதிரி இருந்தது. அந்த பொழிதல்ல ராம்சுரத்குன்வர் மட்டும்தான், அவரால் மட்டும்தான் அதை உணர முடிஞ்சது. அந்த ரமண பகவானோடைய முகம் அப்படியே புன்னகை பூத்து மலர்ச்சியோடு இருந்தது. தலையை மட்டும் அசைச்சு வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருந்தது. உள்ளுக்குள்ளே ராம்சுரத்குன்வர் அப்படியே உடைஞ்சி போனார். அவருக்கு அப்படியே கால்கள்லாம் துவண்டு போன மாதிரி இருந்தது. உடம்பு அதிர்ந்துட்டே இருந்தது. உள்ளுக்குள்ளே ஒரு அழுக முட்டி முட்டி வந்தது. ஓன் அலறணும் போல இருந்தது. அது துக்கத்தினால இல்லை. என்ன இது, இப்படி கருணையை பொழியறது இது? எல்லாருமே நேசிக்கிறோம் நேசிக்கிறோம்னு சொல்கிறோம். அன்பு அன்புன்னுலாம் வார்த்தைகளால் சொல்கிறோம். அந்த வார்த்தைக்கு முழு உருவம் கொடுத்தா அது இது தானா? இப்போது அங்கே இருக்கிற எல்லாரும் மறைஞ்சு போயிட்டா. பகவான் மட்டும்தான் அந்த இருளுக்கு மத்தியில் ஒளி மாதிரி, பௌர்ணமி மாதிரி ஜொலிக்கிறார். டையாராவது கொஞ்சம் கூட நிற்காமல் பெய்யற மழை மாதிரி பகவான் அவரை பார்த்தபடி இருக்கார். அந்த பார்வையில், அந்த முகத்தில் அப்படி அந்த பச்சையில் மத்தியில் பூத்திருக்கக்கூடிய சிவந்த தாமரை மலர் மாதிரி இருந்தார். அப்படியே அந்த அவரையே பார்த்துட்டே இருக்கார். அந்த தாமரை மலர் மேலே பௌர்ணமியோட நிலவோட கிரணங்கள் பட்டால் எப்படி அந்த நிலவானது மலர்லேயும் நீர்லேயும் படிஞ்சு அப்படியே வெள்ளியாக ஜொலிக்குமோ அந்த மாதிரி பகவானோட முகத்தாமரை இருந்தது. பகவானோட அந்த முகமானது அந்த நிலவு மாதிரி இருந்தது. வேறொரு நிலவு தோன்றி அது வந்து அப்படியே அந்த இதழ்கள் அந்த அறை முழுக்க எல்லாரையும் அணைச்சு எல்லார் மேலேயும் அப்படியே படர்ந்த மாதிரி இருந்தது. ஏதோ ஒன்று இந்த உலகத்தில் எதோடையும் ஒப்பிட முடியாத, எல்லாருக்கும் உள்ளேயும் பதிந்தபடியே இருந்தது. ராம்சுரத்குன்வருக்கு எங்கே நிற்கிறோம் அப்படிங்கிறதே மறந்து போச்சு. இந்த தடவை கண்களை பகவான் மூட அனுமதிக்கலை. அப்படியே இரு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. அதனால் அப்படியே ரமண பகவானை பார்த்தபடியே உட்கார்ந்துட்டுருக்கார். இப்போ பகவானுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய தூரம் குறைஞ்சுட்டே வந்தது. சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் காணாமல் போனான். தான் உட்கார்ந்துருக்கோம் அங்கே அப்படிங்கிற நினப்பு கூட அவருக்கு மறந்து போச்சு. கை கால்கள் உடல் எல்லாமே அந்த சரீர நினைவே சட்டுன்னு விட்டு போச்சு. ஏதோ காற்றுல அசைகிற மாதிரி ரொம்ப லேசாக தன்னை உணர ஆரம்பிக்கிறார். பகவானோட முகமும் தம் முகமும் பக்கத்தில் பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக அந்த கண்களுக்குள்ள தன் கண்களும் சேர்ற மாதிரி எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் அதை உணர ஆரம்பிக்கிறார். சட்டுன்னு தன் கண்கள் காணாமல் போனது மாதிரி இருந்தது. அந்த கண்களுக்குள்ள இந்த கண்கள் போய் மறைஞ்சு போச்சு. இப்போ ஒரே ஒரு கண் மட்டும்தான் இருந்தது. அது எல்லாத்தையும் பார்த்தபடி இருந்தது. அது எதையுமே பார்க்கலை. ஏன்னா அதுக்கு பார்க்கறதுக்கு அந்நியமாக எதுவுமே இல்லை. வெறுன்னு பார்த்தபடி இருந்தது. அது ஆதியானது, அந்த மற்றது, பார்த்தல் அப்படிங்கிறது மட்டும்தான் அங்கே இருந்தது. அதுவே
எல்லாத்துக்குள்ளேயும் நின்று பார்த்துன்னு இருக்கு. அது பார்த்ததுனால மட்டும்தான் எல்லாம் அசைகிறது. ராம் சுரத் குன்வர் தன்னை இழக்க ஆரம்பிக்கிறார். பகவானோட கண்ணானார், அங்கே அந்தமில்லா கண்ணா இருக்கக்கூடிய வஸ்துவே இங்கே அருணாச்சலனா ரமணர் அப்படிங்கிற சரீரம் தாங்கி இருக்கு அப்படிங்கிறத அவர் எந்த சொல்லாலும் உணராமல் அந்த அனுபூதியை அவருக்கு உணர்த்தித்து, அந்த தெளிவு உணர்ந்த அடுத்த கணம் தான் சரீரத்துக்குள்ளே இருக்கிறத உணர ஆரம்பிக்கிறார். பகவானோட திருக்கண்கள் தன்னையே பார்த்துட்டுருக்குங்கிறதையும் உணர ஆரம்பிக்கிறார். மெல்ல விடுவிக்கும் போது தன்னை சுற்றியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் அவருக்கு தெரியறது, பகவானும் தெரிகிறார். தரையில் உட்காண்டு தான் தரையில் தான் உட்காண்டிருக்கோங்கிறதையும் உணர ஆரம்பிக்கிறார். வெளியில் மயிலோட அகவல் கேட்கறது, பகவான் யாரோ ஒரு அன்பர் கேட்டதுனால மகாநாராயண உபநிஷத்துலேருந்து அங்கே அதில் ஒரு மந்திரத்தை சொல்கிறார். நா கர்மணா நா பிரஜாயா அப்படிங்கிறதோட பொருளை சொல்ல ஆரம்பிக்கிறார். கர்மாவினால் அடைய முடியாது, புத்திர பிரஜையால் அடைய முடியாது, மேதைத்தனத்தாலும் அடைய முடியாது. பின்ன எதனால் அப்படின்னு அதை பற்றி விவரணையாக சொல்லிகிட்டே வரார். ந தியாகேனைக அமிர்தத்வமானசு அப்படின்னு தியாகத்தினால் மட்டுமே தான் அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறார். ராம் சுரத் குன்வருக்கு இதை கேட்ட உடனே தான் எதை தியாகம் செய்யணும் அப்படிங்கிற கேள்வி அவருக்குள்ளே தீவிரமாக அதுவே ஒரு மையமாக இருக்க ஆரம்பிச்சது. இந்த தடவையும் ரமண பகவான் அவரை பார்த்து மென்மையாக புன்னகைக்கிறார்.